இந்த கதை முடியவே முடியாது போலங்கிற மாதிரி தான் வந்து இப்போ பிரியங்கான் மணிமேகருடைய கதையில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள், குக்வித் கோமாளி செட்டில் வந்து நடந்த சண்டை, அதனால் வந்து இவன் விலகிட்டேன், இதுக்கப்புறம் நான் ஆங்கராக இருக்க மாட்டேன்னு மணிமேகலைக்கு சொன்னதுக்கப்புறமா ஏகப்பட்ட பேர் மணிமேகலைக்கு சப்போர்ட் பண்ணியிருந்த நிலையில் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சிங்கர் பூஜா அவர்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு போஸ்ட்டை வெளியிட்டிருக்காங்க. அந்த போஸ்ட்டை வந்து டேரெக்டாக பேர் சொல்லாட்டி மறைமுகமாக யாரை பற்றி பேசுகிறாங்கிறது தெரியுது. எதனால் வந்து ஒருத்தங்க நமக்கு பிடிச்சிருக்குங்கிறதுக்காக இன்னொருத்தவங்களை கீழே போட்டு தள்ளி அவங்கள வந்து அவமானப்படுத்தி அவங்க கேரக்டரே அசிங்கப்படுத்தி பேசணும், இந்த மாதிரி பேசுகிறத நிறுத்திக்கலாமே நம்ம. அந்த இடத்துல நீங்கள் இல்லை, நான் இப்பயும் வந்து உங்களை சைடு எடுக்க சொல்லலை, ஆனாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து தெரியாத ஒருத்தங்களை பற்றி, வெறும் டிவியில் மட்டும் பார்த்த ஒருத்தங்களை பற்றி அவங்களுடைய கேரக்டரை குறைச்சி மதிப்பிட்டு இந்த மாதிரி தப்பான வார்த்தைகள்லாம் ஏன் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க? ஆளாளுக்கு எல்லாருக்குமே அவங்க பர்சனல் லைஃப்பில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, அந்த சமயத்தில் இந்த மாதிரி பண்ணாதீங்க. உங்களால் வந்து ஒரு லவ்வை பரப்ப முடியல, அன்பை பரப்ப முடியல அப்படின்னா வந்து ஹேட்டரை பரப்பாமல் இருங்க, வெறுப்பையாச்சும் பரப்பாமல் இருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட மறைமுகமாக அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த இடத்துல நீங்கள் இல்லை, அந்த செட்டில் நீங்கள் இல்லாத போது அங்கே என்ன நினச்சிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? எதுக்காக இதை பற்றி பேசுகிறீங்க? அதே மாதிரி வந்து இந்த விஷயத்தை பற்றி பேசும்பொழுது எதுக்கு பிரியங்கா அவர்களை பற்றி தவறான வார்த்தைகள் நிறைய யூஸ் பண்ணி இல்லை கமெண்ட் செக்ஷன்லேருந்து ஒவ்வொரு வார்த்தையிலையுமே ஏன் வந்து அவங்களுடைய பர்சனல் லைஃப்பை பற்றிலாம் பேசுகிறீங்க, அதை பற்றிலாம் பேசாமல் இருங்க, இதை பேசாமல் இருக்கிறது பெட்டர் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த விஷயத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் வந்து அதுக்கான எதிர் விஷயங்கள்லாம் வந்து கண்டிப்பாக எதிர்வினைகள்லாம் நடக்க செய்யும், அது எப்படி நீங்கள் வந்து நீங்கள் எப்படி சொல்லலாம் அப்படின்ட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா பூஜா அவர்கள் வந்து சூப்பர் சிங்கர்லேருந்தே வந்து பிரியங்கா கூட ட்ராவல் பண்ணவங்க, ப்ளஸ் இந்த குக்வித் கோமாளி ஃபைவ்லேயுமே வந்து ஒரு பார்ட் ஆஃப் த ஷோவாக இருந்திருக்காங்க வேறு. ஸோ அவங்களுடைய இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பற்றி இதுக்கப்புறம் திருப்பி நிறைய பேர் பேச ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த கதை முடியாமல் தொடர்ந்துகிட்டே தான் இருக்க போதும் அப்படின்னு தோணுது. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த விவகாரத்தில், பிரியங்கா மணிமேகலை விவகாரத்தை பற்றி மாகாப்பா அவர்களே ஒரு வார்த்தை சொன்னார், இதுக்கப்புறம் இதை பற்றி பேசுறதுக்கு என்னங்க அவ்வளோ நாள் பேசுறதுக்கு என்னங்க விஷயம் இருக்குது இல்லை அப்படின்னாரு. ஸோ இது ஒன்றும் பெரிய விஷயமும் கிடையாது அப்படின்னாரு. அந்த மாதிரி இது பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்லி தோணுதா? இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே வந்து யாராவது ஒருத்தங்க டாமினேட் பண்ணுவாங்க வேலை செய்கிற இடத்துல, அதனால் நிறைய பிரச்சனைகள் வரும், அதை பற்றிலாம் பேசும்போது தான் வந்து எல்லாத்துக்கும் ஒரு தைரியம் வரும், அந்த மாதிரி இது பாதிக்கப்பட்டவங்களுக்கு அப்படிங்கிறீங்களா? உங்களுக்கு தோன்ற கருத்தை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் அப்படியே இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.